அனைவருக்கும் வணக்கம். சற்றமும் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி 14 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். குறிப்பாக எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் என்பது தற்போது பொருளும் வீடியோஸ்க்கு பணமாக கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் தமிழக அரசு கொடுக்கக்கூடிய பல்வேறு சலுகைகள் பற்றியும் கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பார்த்துருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ நம்ம பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய 5 நாட்கள் மிதமான மழை பெய்யக்கூடும். தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்க போனார். குறிப்பாக திருச்சி, திண்டுக்கல், மதுரை, தேனி ஆகிய மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதியில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். கோவை, நீலகிரி, கடலூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, அரியலூர், பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்கள் மிதமான முதல் கனமழை பெய்யக்கூடும் என தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய அறிவிப்பு ஒன்று தற்போது அறிவிக்கப்பட்டனர். கடந்த சில நாட்களாக பரவலாக நல்ல மழை பெய்துள்ளது. சென்னை பொறுத்தவரை காலையில் கொளுத்தும் வெயில், மாலையில் கொட்டும் மழை, மிதமான மழை தமிழகத்தில் சென்னையில் பெய்து வருவதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக தமிழகத்தில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பசலனம் காரணமாகவும் இன்றைய நாட்கள் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், பெரம்பலூர், சிவகங்கை, திருச்சி, திண்டுக்கல், தேனி, மதுரை மற்றும் புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்கள் இன்றைய நாட்கள் கனமழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர். அதே போன்று குறிப்பாக ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி இன்றைய நாட்கள் அநேக இடங்கள் கனமழை பெய்யக்கூடும். அதன்படி அநேக மாவட்டங்கள் என்ன என்பது தற்போது பார்க்கலாம். தஞ்சாவூர், அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, திருச்சிராப்பள்ளி, திண்டுக்கல், தேனி மற்றும் மதுரை ஆகிய மாவட்டங்கள் இன்றைய நாட்கள் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகள் லேசர் முதல் மிதமானாலையும் அவ்வப்போது இடியுடன்கூடிய கனமழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலையாக 38 முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 26 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். இன்றைய நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி, மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் பகுதி மற்றும் இலங்கையொட்டிய கடலோரப் பகுதியில் இன்றைய நாட்கள் சுரவழி காற்று மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் இன்றைய நாட்கள் மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.